ஒன்றிலும் முயற்சி செய்யும். இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா சீரியா பற்றி பார்க்க போகிறோம். சீரியா இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா ஏஷியாவில் மிடில் ரீஜியனில் வந்து இந்த சீரியா இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த நாட்டை பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். முஸ்லீம் மதத்தை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி அவர்கள். ஸோ இவர் எங்கே உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கால தான் வந்து இந்த முஸ்லீம் மதத்தை வந்து உருவாக்குனார். ஸோ அவர் மெதினா அப்படிங்கிற இடத்துல வந்து முகமது நபி அவர்கள் இறந்து போனார். ஸோ முகமது நபிகள் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முஸ்லீம் சாம்ராஜ்யம் வந்து வரிசையை வந்து உருவாச்சு. அதில் முதல் சாம்ராஜ்யம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உமையாத் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம். ஸோ இந்த உமையாத் சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஃப்ளாகில் உள்ள ஒயிட் கலர் வந்து இந்த உமையாத் சாம்ராஜ்யத்தை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமையாத்துக்கு அப்புறம் வந்து ரஷ்யூடுன் அப்படின்ற ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் உருவாச்சு. ஸோ அந்த ரஷ்யூடுன் வந்து இந்த கண்ட்ரி ஃப்ளாகில் உள்ள ரெட் கலரை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அப்சசிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் வந்து உருவாச்சு. ஸோ அந்த அப்சசிட்ஸ் சாம்ராஜ்யம் வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள அந்த அந்த ஃப்ளாகில் உள்ள பிளாக் கலரை வந்து குறிக்குது. நடுவில் ஒயிட் கலரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரீன் ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த கிரீன் ஸ்டார் வந்து 2013க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுக்கும் இந்த சீரியாவுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை குறிக்குது. 2013க்கு அப்புறம் ஈஜிப்டும் சிரியா வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த 2013க்கு முன்னாடி வரைக்கும் ஈஜிப்டும் சிரியா வந்து ஒன்னா இருந்த அந்த ஒற்றுமையை தான் வந்து அந்த ரெண்டு ஸ்டாரை குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1.85 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த நிலப்பரப்பில் சுமார் வெறுமனா பார்த்தீங்கன்னா 2.7% மட்டும்தான் வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. மற்றபடி மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா சுமார் 55% வந்து இந்த கண்ட்ரியில் வந்து டெசர்ட் பாலைவனங்கள் தான் இருக்குது. இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக வந்து பியர், ப்ரௌன் பியர் அப்படின்ட்டு ஒரு என்ன கரடி தான் வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு நேஷனல் அனிமலாக இருக்குது. அதுமாதிரி இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக வந்து நார்த்தன் பிளட் ஐபிஸ் அப்படின்ற ஒரு வகையான பறவை தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 1.78 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக சுமார் 87% வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதுபோக ஒரு 10% வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. அதுபோக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மட்டும் சுமார் 10 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 10 லாங்குவேஜில் வந்து அரபிக் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியன் சிவில் வார், ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஒரு போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியாவில் நடந்த உள்நாட்டு போர் தான். ஸோ இந்த உள்நாட்டு போர் வந்து 2011 ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் இந்த போர் வந்து நடந்துகிட்டே இருக்குது. 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மோசமான ஒரு போராக வந்து இந்த சீரியாவில் உள்ள உள்நாட்டு போர் சொல்கிறாங்க. இந்த போரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து சாவடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த பொதுமக்களை பார்த்தீங்கன்னா சுமார் 55,000 அதிகமான குழந்தைங்களையும் வந்து சாவடிச்சிருக்காங்களா. இந்த போர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஊழலுக்கு எதிராகவும் வறுமைக்கு எதிராகவும் வந்து அமைதியான முறையில் வந்து இந்த போர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே இந்த இந்த கண்ட்ரியில் உள்ள சில பயங்கரவாதிகள் செய்த சதியால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராக வந்து இந்த உள்நாட்டுக்குள்ள வந்து ஒரு பெருசாக வந்து வெடிச்சுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள், ஏகப்பட்ட சாதாரண பொதுமக்கள் வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அவங்க எல்லாருமே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகளோட சதி வேலைகள் வந்து இந்த போருக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து இந்த போரால் வந்து இந்த கண்ட்ரியோட நிலைமை வந்து தலைகீழாக மாறிடுச்சு. 2010க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் வந்து ஆவரேஜாக சுமார் $4,000 வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. இந்த போரால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறுமன வந்து இப்போ வந்து சுமார் $790 தான் வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் வந்து ஆவரேஜாக வந்து சம்பாதிக்கிறாங்களா. அதாவது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்த சிரியா வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை நாடுகளில் ஒரு நாடாக வந்து இந்த சீரியா வந்து மாறிடுச்சு. இந்த போரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 trillion வந்து இந்த கண்ட்ரியோட எக்கனாமியில் வந்து லாஸ் ஆச்சா. இதனால இந்த கண்ட்ரி பொதுமக்களுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டமும் வந்து அதிகமாச்சுங்கிறாங்க. சுமார் 60% மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா. ஸோ அந்தளவு ஒரு வறுமையான நிலைமைக்கு வந்து இந்த கண்ட்ரி மக்கள் வந்து தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு மோசமான சூழலால் கிட்டத்தட்ட 55 லட்ச அகதிகள் வந்து இந்த கண்ட்ரியோட பக்கத்து நாடுகளுக்கு வந்து அகதிகளை வந்து போயிட்டாங்களாமா. உலகத்திலே ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு அகதிகளாக அதிக அளவில் போன நாடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியா தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் வந்து உள்நாட்டு போர் நடக்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பத்திரிகையாளர்களை வந்து பயங்கரவாதிகளை வந்து சுட்டு கொண்டுட்டாங்களா. அதனால பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு சேஃப் இல்லாத நாடாக வந்து இந்த சீரியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா வந்து ஒரு 70% எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா. இதனால ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும் போது இந்த கண்ட்ரி வந்து நைட் நேரத்தில் ஃபுல்லாகவே வந்து டார்க்காக இருக்குமா, அதாவது இருட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா
இப்போ வரைக்கும் போர் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. ஈவன் இந்த கொரோனா டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த கண்ட்ரியோட போரில் பார்த்தீங்கன்னா 60% ஹெல்த் கேர் வந்து இழுத்து முடிட்டாங்களா. அதனால் இந்த கண்ட்ரியில் வந்து கொரோனாவால் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே இறந்து போனதாக சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த போர் வந்து முடிஞ்சப்பாடு இல்லை. ஸோ இந்த போர் வந்து இந்த கண்ட்ரிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டமஸ்கஸ் சிட்டி, இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக வந்து டமஸ்கஸ் சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டி வந்து உலகத்தில் உள்ள பழமையான சிட்டியில் ஒரு சிட்டியாக வந்து இந்த டமஸ்கஸ் சிட்டி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6300 BC இருந்து இந்த சிட்டியில் இருந்து மக்கள் வாழ்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா சுமார் 125 வகையான மானுமெண்ட்ஸ், அது 125 வகையான பாரம்பரியமான பழமையான நினைவு சின்னங்கள் வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்குதாமா. அதில் ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உமையாத் மாஸ்க் அப்படின்ட்டு ஒரு ஒரு முஸ்லீம் மாஸ்க் இருக்குது. மெக்கா மெதினாக்கு அப்புறம் இந்த மாஸ்க் வந்து முஸ்லீமாக பிறந்தால் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு மாஸ்கை வந்து இந்த உமையாத் மாஸ்க் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த டமாஸ்கஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 4000 வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட ரோடு வந்து இப்பவும் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ இந்த சிட்டி வந்து யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரமும் பண்ணியிருக்காங்க. இத்தோடு சேர்த்து இந்த கண்ட்ரியில் மட்டும் ஒரு 6 வகையான யுனெஸ்கோ பிளேசஸ் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டுமே இருக்குங்கிறாங்க. அதுமே பார்த்தீங்கன்னா கிராக்டர் ஷெபிலியஸ் அப்படின்ட்டு 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியமான கோட்டை வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குது. இந்த கோட்டை வந்து மிடில் ஏஜ் பீரியடில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கோட்டையை வந்து இந்த கோட்டையை சொல்கிறாங்க. ஸோ மிடில் ஏஜ் பீரியட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th century to 15th century வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உள்ள பீரியடை வந்து மிடில் ஏஜ் பீரியட்பாங்க. ஸோ இந்த பீரியடில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கோட்டையை வந்து இந்த கிராக்டர் ஷெபிலியஸ் கோட்டை இருக்குது. இந்த கோட்டை வந்து யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரமும் பண்ணியிருக்காங்க. அதுமே பார்த்தீங்கன்னா ரோமன் தியேட்டர். ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து பல்மீரா அப்படின்ட்டு ஒரு பழமையான சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் வந்து ரோமானியர்கள் வந்து இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுற டயத்தில் ஒரு தியேட்டர் வந்து கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் வந்து நாடகங்களாக போட்டு அதை பார்க்கக்கூடிய இடமா வந்து இந்த ரோமன் தியேட்டர் இருக்குது. ஸோ இந்த தியேட்டரும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடமா இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மலுலா அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுன் இருக்குது. இந்த டவுனை சுற்றி ஒரு 2 வில்லேஜ் இருக்குது. இந்த 3 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அரமிக் அப்படின்ட்டு ஒரு மொழி பேசுகிறாங்க. இந்த மொழி யார் பேசின மொழின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பேசின மொழி. ஸோ ஜீசஸ் வந்து வெஸ்டர்ன் அரமிக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பேசுவாராமா. ஜீசஸ் பேசின மொழி வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள 3 இடத்தை தவிர உலகத்தில் வர எங்குமே பேசலங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம், இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு கேமாகவும் ஃபுட்பால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி மொத்தமே வந்து 3 ஒலிம்பிக் மெடல் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்களாமா. சில்வரில் ஒன்று, பிரான்ஸில் ஒன்று, கோல்டன் ஒன்று சொல்லி மொத்தமே 3 ஒலிம்பிக் மெடலாக வந்து சிரியா வந்து ஜெயிச்சிருக்காங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல், இந்த கண்ட்ரியில் வந்து கடந்த அந்த சிவில் வார் நடக்கிற இந்த 10 வருஷத்தில் வந்து ஃபெஸ்டிவல் எதுவும் பெரிய அளவில் கொண்டாடல. ஆனால் இதுக்கு முன்னாடி 2010 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்க் ரோட் ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்பவே வந்து பாப்புலர் வந்து கொண்டாடுவாங்களாமா. சில்க் ரோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2nd century டைத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா இந்த 3 இடங்களும் சேர்த்து ஒரு 40 கண்ட்ரி வந்து இந்த சில்க் ரோட்ல வந்து இருந்ததா சொல்றாங்க. இந்த சில்க் ரோடு வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு முக்கியமான அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வந்து இந்த சில்க் ரோடு ஏரியா இருக்குது. இந்த சில்க் ரோட்ல ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா வந்து இந்த சீரியா இருக்குது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து சில்க் ரோட் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறைய விதமான கல்ச்சரல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி ரொம்பவே கிராண்டா ஒரு கலர்ஃபுல்லா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடி இருக்காங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கண்ட்ரியில வந்து சிவில் வார் நடக்கிறதுனால இந்த ஒரு 10 வருஷமா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து பெரிய அளவில் கொண்டாடல. ஆனா ஒரு 2010 முன்னாடி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியில ரொம்பவே வந்து கிராண்டா வந்து கொண்டாடி இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக வந்து கிபாபில் ஷமியா அப்படின்ட்டு ஒரு வகையான டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறியோட உடச்ச கோதுமை, வெங்காயம், அப்புறம் வால்நட்ஸு, அதோட நிறைய வகையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு பிஸ்கட் ஷேப்பில், ஒரு குக்கி ஷேப்பில் வந்து ஒரு டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அதுமாதிரி இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அராக் அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. சோம்பு விதையில வந்து இந்த ட்ரிங்க் எடுக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா சுமார் 40% to 60% வந்து ஆல்கஹால் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் தான் இந்த கண்ட்ரியோட ஒரு பாப்புலரான ஒரு ட்ரிங்காக இருக்குது. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றி சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.